இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்ளிமெண்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது வந்து நமக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஐட்டம் சைஸை வந்து நான் டைனமிக்காக சேஞ்ச் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக, பட் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு இந்த இடத்த வந்து நான் டிக்ளேர் பண்ணாலும் வந்து இது வந்து கால் ஆகுது, பட் இருந்தாலும் இந்த டேட்டா வந்து அப்ளை ஆகலை. ஓகே, ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டோரி போர்டில் வந்து ஐட்டம் சைஸு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம தப்பாக வச்சுருந்தோம். ஸோ இந்த கலெக்ஷன் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வியூ ஓப்பன் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எஸ்டிமேட்டட் சைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எஸ்டிமேட்டட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால அந்த சைஸ் வந்து செல்லோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் வியூவே டிட்டர்மைன் பண்ணிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை நன்னுன்னு வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நன்னுன்னு வச்சுட்டா நம்ம கொடுக்குற சைஸ் தான் வந்து இது எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஈவன் இங்கேயும் நம்ம கண்டென்ட் ஐ மீன் செல்லோட சைஸை நம்ம தரலாம், ஈவன் ப்ரோக்ராமெட்டிக்லையும் நம்ம தரலாம். ஸோ லெட்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமெட்டிக்கலாக தந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமெட்டிக்கலாக இந்த இடத்துல தான் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக கலெக்ஷன் வியூ ஃப்ளோ லேவர்ட் டெலிகேட்லேருந்து வரும். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோ லேவர்ட் டெலிகேட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். வென் எவர் அந்த பர்டிகுலர் செல்லோட சைஸ் வந்து தேவைப்படும் போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணோம் அந்த டெலிகேட்டை. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் சைஸ் வந்து 100 வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதான்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100 டிஸ்பிளே ஆகுது. மேபி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம மேபி இதை ஒரு 200 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி 150 வச்சிடலாம். 150 வச்சா ரெண்டு செல்லு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போதைக்கு 3 செல் டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ 150 வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸுக்கு வந்து நமக்கு வியூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது நம்ம டைனமிக்காக. இங்கே வந்து ஈவன் ஒரு செல்லுக்கு நம்ம சைஸை வந்து நம்ம தரலாம். மேபி செக் பண்ணி பார்க்கலாமா, இஃப் இண்டெக்ஸ் பாத் டாட் ரோ ஈக்குவல் ஈக்குவல் டு 0 தென் ஒரு சைஸ் தரலாம். ஓகே, இல்லைனா இன்னொரு சைஸ் தரலாம். எல்ஸ், ஓகே எல்ஸ் எனிஹோ கீழே இருக்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 0 ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நாம் ஒரு பெரிய சைஸாக நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ 200x200 டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செல் மட்டும் பெருசாகவும் மற்ற செல்ஸை வந்து 115 சைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் டியூ மட்டும் பெருசாக வந்திருக்கு. மேபி நம்ம அப்ளிகேஷனில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ரொம்ப ஃபீச்சர்டு மூவியை வந்து நம்ம பெருசாக காட்டலாம், மற்ற மூவிஸை வந்து நாம் சின்னதாக காட்டலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ ஒரு செல்லுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸை வந்து நம்ம தரலாம். ஓகே, ஸோ அது வந்து ஐட்டம் சைஸுன்னு சொல்லுவாங்க அது. அண்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலெக்ஷன் வந்து இது ஃப்ளோ லேவிட்டுன்றதுனால செல்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செல்லுக்கும் சைஸ் இருக்குது ஆக்சுவலி. ஐ மீன் சைஸ் இந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டோரி போர்டில் போயிட்டு இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் வியூ டேப் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மினிமம் ஸ்பேஸிங்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மினிமம் ஸ்பேஸிங் வந்து என்னன்னா ரெண்டு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸிங் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகே, அண்டு இது வந்து லைன் ஸ்பேஸிங் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு ஒரு ரோக்கும், இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் வந்து இந்தியன் 2 பூமி இருக்கா, ஸோ இந்த ரோக்கும் செகண்ட் ரோக்கும் வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் விடணுன்றது. ஓகே, ஸோ இதே வந்து நம்ம ப்ரோக்ராமெட்டிக்கலாக செட் பண்ணலாம். ஸோ அது மேபி நம்ம 10 ஒரு மினிமம் ஸ்பேஸிங் வந்து ஒரு 30 வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் லைன் ஸ்பேஸிங் வந்து ஒரு 50. ஸோ அதை நான் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிடுறேன் ஸ்டோரி போர்டில். ஸோ பார்க்கலாம் லெட்ஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஸ்பேஸிங், இது வந்து ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு ஸ்பேஸிங் கிடையாது. நம்ம வந்து எனக்கு வந்து மினிமமாக இவ்வளோ ஸ்பேஸிங் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். பட் அதுக்கு அர்த்தம் வந்து இவ்வளோ தான், ஐ மீன் எக்ஸாக்டாக 30 தான் இருக்கணுன்றத நம்மளால் செட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அந்தளவுக்கு ஃபிசிலிட்டி வேணும்னா நம்ம வந்து அந்த ஃப்ளோ லேவுட்டை வந்து நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஓனாக கஸ்டமைஸ் பண்ணால் தான் வந்து நம்ம அதை பண்ண முடியும். இப்போ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீசிபிலிட்டி நமக்கு தரல. ஓகே, அண்ட் ஏன் இந்த லைன் ஸ்பேசிங் வரல, மேபி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 80 நினைக்கலாம். சில சமயம் இது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது, என்னென்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மூவிக்கும் கேப் வந்து நிறைய இருக்குது.
ஸோ 30 ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கலெக்ஷன் வியூவில் வந்து ரொம்ப எட்ஜாக இருக்குது, எட்ஜில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதை மேபி நம்ம ஸ்பேசிங் தரலாம். ஸோ லேஅவுட் மார்ஜின்லேருந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ மார்ஜின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேசிங் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஓகே, அண்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், நாம் வந்து புக் மை ஷோவில் இங்கிலீஷ் மூவிஸ் மட்டும்தான் தமிழ் மூவிஸ் மட்டும்தான் வருமா என்ன, இங்கிலீஷ் மூவிஸும் வருவோம். ஸோ அதனால் நாம் வந்து இன்னொரு செக்ஷனை வச்சு அங்கே வந்து நாம் இங்கிலீஷ் மூவிஸ் அப்கமிங் இங்கிலீஷ் மூவிஸ் வந்து நாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு செக்ஷனாக வந்து இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வந்து செக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்பேசிங் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் 20, ஏன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அண்டு ஸோ இப்போ ஸ்பேஸ் நமக்கு வந்து செக்ஷன் ஹெடர் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த தமிழ் மூவிஸ்க்கு வந்து செக்ஷன் ஹெடர் வந்து வைக்கலாம். அண்டு ஸோ வி கண்ட்ரோலர் சாரி இங்கே ஸோ இங்கே போயிட்டு நம்ம எப்படி ஒரு செல்லை ரெஜிஸ்டர் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் கலெக்ஷன் வியூவில் வந்து நாம் இந்த செல்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி நாம் என்னென்ன சப்ளிமெண்ட்ரி வியூஸ் ரியல் கண்டென்ட் வந்து நாம் செல்லு தான், மூவிஸ் தான் வந்து ஆக்சுவலான கண்டென்ட். ஸோ அதை வந்து நாம் செல் இன்ஃபர்மேஷனை வச்சு டிஸ்பிளே பண்ணுவோம். பட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் லைக் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன், ஃபூட்டர் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து வியூவை வந்து இன்னும் கொஞ்சம் குரூப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ்டாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற வியூஸ் ரைட். ஸோ அதனால் வந்து அதை சப்ளிமெண்ட்ரி வியூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ என்ன சிண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வியூ டாட் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா செல்லை ரெஜிஸ்டர் பண்ணலாம், அண்ட் சப்ளிமெண்ட்ரியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம வந்து ரெண்டு வழி இருக்குது, கிளாஸ் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைனா நிப்பு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம வந்து நிப்பை வச்சே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இப்போ எப்படி நம்ம ஒரு செல்லை க்ரியேட் பண்ணமோ ப்ரோக்ராம், இந்த ஸ்டோரி இந்த நிப் ஃபைலில், அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி வியூவும் வந்து நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கமாண்ட் நியூ புது வியூ, ஆக்சுவலாக ஒரு வியூ மட்டும் க்ரியேட் பண்ண போகிறேன், ஸோ தட் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேர் வந்து ஹெட்டர்னு வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு தேவையானது வந்து ரீயூசபிள் வியூ, கலெக்ஷன் வியூ ரீயூசபிள் வியூன்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்ஷன் வியூ ரீயூசபிள் வியூஸ் தான் வந்து செக்ஷன் ஹெட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். மேபி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லேபிள் மட்டும்தான் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ லேபிள் வந்து சென்டர்டாக வச்சுட்டாச்சு. ஸோ ஹாரிசான்டலி வெர்டிகலி சென்டர்ட், அண்ட் இதுக்கு நம்ம ஒரு சில கலர் ஃபாண்ட் வந்து செட் பண்ணலாம். ஐ வாண்ட் மேக் இட் சாரி சிஸ்டம் வேணாம் ஹெட்லைன். ஓகே, ஸோ ஹெட்லைன் வச்சுட்டு சென்டர் தான் வச்சுக்கலாம். ஓகே, ஆட்டோ லேட் கான்ஸ்டன்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமெட்டிக்கலாக ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது ஏன் இவ்வளோ குட்டியாக ஒட்டிகிட்டு இருக்கு, ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் பேர் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கலாம், அண்டு இந்த ரீயூசபிள் செல்ஸ்க்கெலாம் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு கிளாஸ், ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூஐ கலெக்ஷன் ரீயூசபிள் வியூங்கிறது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கைண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வியூ யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். மேபி இன் ஃபியூச்சர் வந்து இந்த கலெக்ஷன் வியூ செல்லெல்லாம் இருக்குல்ல, அது கூட வந்து மேபி யூஐ கலெக்ஷன் ரீயூசபிள் வியூவாக வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம ஒன்லி ஒரு லேபிள் மட்டும்தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் செக்ஷன் டைட்டில், ஓகே, யூஐ லேபிள், ஓகேவா. ஸோ இதை வந்து நாம் அந்த
செல்லுக்கு ஐ மீன் சாரி இந்த ஹெட்டருக்கு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஐ கலெக்ஷன் ரீசபிள் வியூக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸை செட் பண்ணணும். ஸோ ஹெட்டர் அது செட் பண்ணியாச்சு. அண்ட் அசிஸ்டன்ட் வியூ வழியாக நம்ம இந்த லேபிளே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? யா, ஸோ இந்த செக்ஷன் வந்து இந்த இந்த வியூவை தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அண்ட் ஸோ இந்த செக்ஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணும்? கைண்டு வேணும், அப்புறம் ரீயூஸ் ஐடென்டிஃபையர் வேணும். ஸோ ஃபஸ்ட் நாம் வந்து ஒரு ரீயூஸ் ஐடென்டிஃபையர் என்னென்னு செக் பண்ணலாம். ஏன்னா இந்த ரீயூஸ் ஐடென்டிஃபையரை வச்சு தான் நாம் வந்து வியூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஏன்னா டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து ரீயூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த கைண்டுன்னா என்னென்னா நம்ம வந்து ஹெட்டருங்கிறது ஒரு கைண்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ செக்ஷன் ஹெட்டருங்கிறது வந்து ஒரு சப்ளிமெண்ட் ரிவ்யூ கைண்டு, செக்ஷன் ஃபூட்டருங்கிறது ஒரு சப்ளிமெண்ட் ரிவ்யூ கைண்டு. ஸோ அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் எவ்வளோ வியூஸை வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக சப்ளிமெண்ட் ரிவ்யூஸ். ஸோ அதனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு டைப் வந்து வைக்கிறதுக்காக கைண்டுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு வந்து kind header kind. okay, some names are header name வெச்சிரலாம். okay, so நான் ஏன் எல்லாத்தையும் வந்து நான் ப்ராப்பர்ட்டியில் வைக்கிறேன்னா நம்ம குளோபலாக எங்கே வேணாலும் ரியூஸ் பண்ணிக்கலான்றதுனால நான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே வச்சுருக்கேன். ஸோ நிப்பை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹெட்டர் நிப் ஈக்குவல் டு அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அண்ட் நிப்போட பேர் வந்து ஹெட்டர். ஓகேவா? அண்ட் ஃபைனலி ஹெட்டர் நிப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நிப்பு வந்துடுச்சு. ஸோ நிப்புக்கு வந்து நாம் சாரி செக்ஷனுக்கு வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறோன்ற வியூவை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ கண்டென்ட் மட்டும்தான் க்ரியேட் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? கலெக்ஷன் வியூ சப்ளிமெண்ட்ரி எங்கே? ஓகே, இதோ இருக்கார். ஸோ சப்ளிமெண்ட்ரி வியூ ஃபார் கைண்ட் எந்த வியூ வந்து நம்ம கொடுக்க போகிறோன்றத இங்கே வருது. ஓகே, ஸோ காட் போட்டுக்கலாம். காட் லெட் கைண்ட் ஈக்குவல் டு நம்ம ஹெட்டர் கைண்டு. ஸோ ஹெட்டர் கைண்டுக்கு மட்டும்தான் வந்து நாம் சரி எதுக்கு காட்லாம் போட்டுக்க செக் பண்ணிக்கலாம். ஹெட்டர் கைண்டு. ஓகே, ஸோ அதர்வைஸ் நாம் வந்து ஜஸ்ட்டு நார்மல் யூஏ கலெக்ஷன் வியூவை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கைண்டு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம மென்ஷன் பண்ண கைண்டு தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வியூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? டிக்யூ பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஓகே, காட்லெட் ஹெட்டர் ஈக்குவல் டு கலெக்ஷன் வியூ டாட் டிக்யூ ரீயூசபிள் சப்ளிமெண்ட் வியூ. ஓகே, ஸோ ரீயூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்படி வச்சுருக்கோம். அண்ட் ஐடென்டிஃபை வந்து என்ன ஐடென்டிஃபை? ரீயூஸ் ஹெட்டர் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ அதை வச்சு நாம் ரீயூஸ் பண்ணுற வியூ வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இண்டெக்ஸ் பார்த்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இதே திரும்ப பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அண்ட் இதை வந்து டைப் காஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு டைப்பு நம்ம வச்சுருக்கோம்ல. ஸோ அதனால் டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். டைப் காஸ்ட் பண்ணிவிட்டு ஹெட்டர் டாட் செக்ஷன் டைட்டில் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்கமிங் தமிழ் மூவிஸ். ஓகேவா? ரிட்டர்ன் ஹெட்டர் அவ்வளோதான். ஸோ இதையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம பண்ணணும், அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து செக்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். செக்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ ஏன் டிஸ்பிளே ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து செக்ஷனை வந்து எந்த இடத்துல வைக்கணுன்றதை நம்ம சொல்லலை. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம அதுக்கு வந்து சைஸ் எதுவும் செட் பண்ணலை. ஸோ சைஸ் எதுவும் நம்ம தராததுனால அது வந்து ஜீரோன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்ம சைஸையும் வந்து டிஃபைன் பண்ணணும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹெட்டர் சைஸ் இன்னொன்று ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஃபூட்டர் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது வழியாக வந்து நாம் ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டு நம்ம வைக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபூட்டர் எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹெட்டர் மட்டும்தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆஸ் இட் இஸ் கலெக்ஷன் வியூ இருக்கிறதுனால நாம் வந்து ஐ மீன் ஃப்ளோ லேவுட்டை யூஸ் பண்ணுறதுனால நாம் வந்து ஒன்லி நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ நம்ம இன்னும் அதிகமான சப்ளிமெண்ட்ரி வியூவை வைக்கணும்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் ஃப்ளோ லேவுட்டை. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சைஸு வந்து வித்து வந்து வியூவோட வித்தையே நான் வைக்கிறேன். ஸோ அதனால் செல்ஃப் டாட் வியூ டாட் ஃப்ரேம் டாட் வித்து. ஓகே, ஸோ இது போட்டால் வியூவோட எக்ஸாக்ட் வித்து வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஹைட்டு வந்து 70. ஓகே, ஸோ செட் பண்ணியாச்சு. அண்ட் லெட்ஸ் சி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகும், என்ன கிராஷ்னு பார்க்கலாம். அசம். ஓகே, ஸோ ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அந்த கிராஷில் என்ன சொல்கிறான்னா, த வியூ ரிட்டர்ன்டு ஃப்ரம் த கலெக்ஷன் வியூ சப்ளிமெண்ட்ரி ஆஃப் கைண்ட் இண்டெக்ஸ் பார்த்து வந்து டிக்யூ ரீசபிள் வச்சு பண்ணலை அப்படின்னு வருது. ஓகே, அதாவது நம்ம கால் பண்ண கைண்டு வந்து ரிலீஸ் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மேபி நம்ம அதை செக் பண்ணுறதுக்காக காட் லைட் வச்சு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ காட் வச்சு செக் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக நம்ம ஹெட்டர் தான் வந்து செட் பண்ணியிருந்தோம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஹெட்டர் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கைண்டு வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்பிள் என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்க, யூஐ கலெக்ஷன் எலமெண்ட் கைண்ட் செக்ஷன் ஹெட்டர். இதான் செக்ஷன் ஹெட்டர்னு இருக்குது கைண்டு. ஆக்சுவலாக நம்ம கைண்டு வந்து வேறு ஆச்சு, இல்லை நம்ம கைண்டு வந்து ஹெட்டர் கைண்டு வந்து ஜஸ்ட்டு ஹெட்டர்னு தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வச்ச ஹெட்டர். அண்ட் ஆப்பிள் வந்து இது ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து எரர் வருது. ஸோ இந்த இடத்துல வருது அண்ட் இட்ஸ் கெட்டிங் கிராஷ். ஓகே, அண்டு நான் செக் பண்ணி பார்த்தும்போது அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த எலமெண்ட் கைண்ட் செக்ஷன் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னு ரெண்டு புது ப்ராப்பர்ட்டி வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நாம் வந்து ஃப்ளோ லேவுட்டில் வந்து நம்ம மேனுவலாக இந்த செக்ஷன் ஹெட்டர் கைண்டஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல. ஸோ இதை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இது வந்து தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட செக்ஷன் ஹெட்டர் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைண்டுக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் யூஐ கலெக்ஷன் வியூ டாட் என்ன ப்ராப்பர்ட்டி, அது ஹெட்டர். ஓகே, எலமெண்ட் கைண்ட் செக்ஷன் ஹெட்டர்ன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அவங்களே வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் ஸோ இது வந்து செக்ஷன் ஹெட்டராக இருந்தால் மட்டும் இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டீக்யூரியூசபிள் கைண்ட். ஸோ வாட் கைண்டு அவங்க தரானோ அதே கைண்டு தான் எடுக்கிறோம். அண்ட் ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்ட்டு. இப்போ வந்து செக்ஷன் ஹெட்டர் வந்து அந்த பேஸ்ட் ஆன் த கைண்ட் என்னவோ, ஹெட்டராக இருந்தால் ஹெட்டர் வரும், ஃபூட்டராக இருந்தால் கிராஷ் ஆகும். பட் ஆக்சுவலாக நம்ம ஃபூட்டரை வந்து செட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டேக்கிங் டைம். ஓகே, லெட் மீ ரன் அகைன். ஓகே, ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இன்னொன்று பார்க்கலாம். நம்ம அசட்டில் வந்து இப்போ தமிழ் மூவிஸ்லாம் போட்டிருக்கோம், இப்போ வந்து அடுத்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் ஃபைண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து வியூலே இருக்குது. ஸோ வியூவில் வந்து அப்கமிங் இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில ஆப்ஜெக்ட் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, அதை வந்து நாம் இமேஜ் அசர்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஹா, ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, என் மேலே வந்து அப்கமிங் தமிழ் மூவிஸ்னு வந்து ஒரு செக்ஷன் ஹெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அது கீழே வந்து நாம் இந்த இமேஜஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது, நம்மளோட மூவிஸ்லாம்.
என்ன பண்ண போகிறோம், இன்னொரு செக்ஷன் கீழே க்ரியேட் பண்ண போகிறோம், அப்கமிங் இங்கிலீஷ் மூவிஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதர் வி கேன் க்ரியேட் அ நியூ லிஸ்ட்டு, இல்லைனா இதை வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ டிக்ஷனரியை மாற்றிட்டா அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் மேபி இப்படி பண்ணலாமா, லெட் இங்கிலீஷ் மூவி லிஸ்ட். ஓகே, அண்ட் ஸோ இதுக்குள்ளே வந்து நாம் என்னென்ன மூவிஸ் இருக்கோ அதையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் விடோ, BLACK, பிளாக் விடோ. ஓகே, ஸோ இந்த மூவி வரப்போகுது. அடுத்து கான்ஜூரிங் 3 இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கான்ஜூரிங் 3 அண்ட் கிங்ஸ்மேன். ஸோ கிங்ஸ்மேன் வந்து சூப்பர் மூவி ஆக்சுவலாக, மெயின்லன்னு போட்டிருக்கேண்ணா. அண்டு வேறு என்ன இருக்குது, டென்னட்டுன்னு ஒரு மூவி இருக்குது. ஸோ அண்ட் வண்டர் உமன் வந்திருக்கு. ஸோ வண்டர் உமன் அண்டு கிங்ஸ் மேனுக்கு ஃபார்மெட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது. அண்ட் சூரை போட்டு வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வந்து நாம் 4 மூவிஸை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மூவி லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ 2 செக்ஷனாக இருக்கிறதுனால நான் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் மூவிஸ் கோலன் இன்டீஜர் கோலன் அண்ட் யூஐ இமேஜ்னு வச்சுக்கலாமா. ஸோ இப்படி வச்சுட்டு ஈக்குவல்ட்டு. ஓகே, எதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டு, இல்லை நம்ம சிம்பிளாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் இட் இஸ் நமக்கு தெரியும் மேனுவலாக அண்ட் 2 செக்ஷன் இருக்குன்ட்டு. அண்ட் ஸோ இஃப் இட் இஸ் செக்ஷன் நம்பர் 1, இஃப் செக்ஷன் ஈக்குவல் டு 0னா வந்து மூவி லிஸ்ட்டு தமிழ் மூவிஸ் ஆக்சுவலாக. ஓகே, அதை ரிட்டன் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கிலீஷ் மூவிஸ். அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட செக்ஷனை வச்சு தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ இஃப் இட் இஸ் இண்டெக்ஸ் பாத் டாட் செக்ஷன் ஈக்குவல் டு 0 தென் ஒரு வே, அதர்வைஸ் நம்ம வந்து இன்னொரு வே. ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் 0னா தமிழ் மூவிஸ், அதர்வைஸ் இங்கிலீஷ் மூவிஸ். இங்கிலீஷ் மூவிஸ் வந்து இன்னொரு லிஸ்ட்டில் இருக்குது. In movies list. Okay, awesome. அவ்வளோதான், ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ வந்து நம்ம ஒரு புக் மை ஷோவோட ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், கலெக்ஷன் யூஸ் பண்ணி. லெட்ஸ் சீ, ஒன் மோர் திங் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம செக்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்து நான் டைட்டிலை வந்து மாற்றவே இல்லை. ஸோ அதனால் வந்து டைட்டில் தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நாம் செக் பண்ணிக்கலாம், இங்கேயும் அதே செக் பண்ணலாம். இல்லை இஃப் இண்டெக்ஸ் பாத் டாட் செக்ஷன் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 தென் அப்கமிங் தமிழ் மூவிஸ், அதர்வைஸ் அப்கமிங் ஹாலிவுட் மூவிஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம செக்ஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோ லேஅவுட்ன்றதுனால செக்ஷன் ஹெட்டர்ஸ் வந்து எங்கே டிஸ்பிளே பண்ணணுங்கிறத இது ஆக்சுவலாக டிடர்மின் பண்ணிக்குது கலெக்ஷன் வியூவே. ஓகே, ஸோ யா, ஸோ நைஸ் வியூ பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆப்பில் வந்து டேபிள் வியூ யூஸ் பண்ணுறதோட கலெக்ஷன் வியூ வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரதுக்காக. ஓகே, பை பாய்.